தெரி படத்துக்கு வருவோம். இந்த படத்தை நான் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய இம்பாசிபிள் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு பத்து கோடி ரூபாய் எம்ஜி போட்டு 7.5 கோடி ரூபாய் டெபாசிட் டிடியா வாங்கினேன். 2.5 கோடி டெலிவரிக்கு வர வேண்டிய நேரம், திடீர்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த மாதிரி விளம்பரம் வருது, இம்பாசிபிள் பிரைவேட் லிமிடெட் வெளியீடு மும்பை த்ரோ எஸ்பி சினிமா. எஸ்பி சினிமா என்பது சத்தியம் திரையரங்கு வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த எஸ்பி சினிமா மூலமாக செங்கல்பட்டு ஏரியா விநியோகிக்கிறோம். இந்த படம் எனக்கும் செங்கல்பட்டுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லை. ஆனால் திடீரென்று பன்னீர்செல்வம் சார் வந்து அத்தனை செங்கல்பட்டு அத்தனை தியேட்டருக்காரையும் ஒன்றா கூப்பிடுறாரு, அத்தனை தியேட்டருக்காரை ஒன்றா கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, தெரி படம் போகிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம யாரும் எம்ஜி கொடுக்கூடாது, எஃப்ஹெச் கொடுக்கூடாது, கரண்ட்டில் 30 ரூபா டிக்கெட்டா, 50 ரூபா டிக்கெட்டா, 20 ரூபா டிக்கெட்டா, 10 ரூபா டிக்கெட்டா, இது தான் நம்ம கொடுக்கணும், நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம்னு விசாரிக்கும்போது அவருடைய மகனுக்கு கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு இளைய தளபதி விஜயை கூப்பிட்றாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூப்பிட்றாரு, இவங்க ரெண்டு பேரும் அந்த திருமணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அவர் மலேசியாவில் இருந்தார் சூப்பர் ஸ்டார், இவர் வந்து படத்தை முடிச்சுட்டு வெளிநாடு போயிட்டார், இந்த ரெண்டு பேரும் வரல, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்கிற ஒரு விளைவு தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு சதி. இதில் சிக்கி தவித்தவங்க யாருன்னா படம் போட முடியாத அப்பாவி திரையரங்க உரிமையாளர். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பன்னீர்செல்வத்தை சுற்றி ஒரு அவர் கூட உட்காந்துருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் தியேட்டர் ஓனரே இருக்க மாட்டாங்க, அத்தி பூத்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பன்னீர்செல்வம் பக்கத்தில் யார் உட்காந்துருக்குன்னா அம்பத்தூர் தியேட்டர் கன்ஃபார்ம் பண்ணுற போஸ்ட் எத்தும் போவார், பொட்டி எத்தும் போவார், அப்படிப்பட்ட ஒரு காளியப்பன். இந்த பட்டம் குரம்பேட்டைக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய யாருன்னா பார்த்தா பாபு. கஞ்சிபுரம் தேட்டருக்கு எடுத்தால் ஒரு ஆனந்தன், தாம்பரத்துக்கு பண்ணால் ஒரு தியாகு. இந்த கஞ்சிபுரம் தேட்டர் ஓனர்லாம் நாங்கள்லாம் குடும்ப குடும்பமாக போய் திருமணம்னா அவங்க கட்ட தான் போய் இப்போ சேலைலாம் எடுப்போம், பட்டு சேலை. அவர் முதல் முதல் பாபு தேட்டர் கட்டி முதல் முதல் எங்களுடைய படமான மற்ற நேரில் நான் விநியோகஸ்தராக இருக்கும்போது என் படத்தை முதல்ல 50,000 போட்டார். அதில் மேல்கொண்டு பணம் கொடுத்தா புண்ணியம், எப்போ போனாலும் சாதம் போட்டு பரிமாறி நாங்கள் ஷூட்டிங் நடத்தினா கூட ஒரு வேளை சாப்பாடு போட்டக்கூடிய புண்ணியம். அந்த சுப்பிரமணிய சாவும் கந்தாசாமி சாவும் வராமல் அங்கே டீ ஸ்டாலில் விற்றுன்னு இருக்கக்கூடிய ஸ்டால் நடத்தின்னு இருக்கக்கூடிய ஆனந்தன் அனுப்புவார். அவங்களுக்கு வந்து தயாரிப்பினுடைய செலவினங்களோ தயாரிப்பாளரோட மரியாதையோ தெரியாத, தேவையில்லாத, வாய்க்கு வராத மாதிரி ஒரு கஷ்டமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம நடித்து காமிக்க வேணாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தை வந்து முடக்கப்பட்டது. திரையரங்கு நாங்கள் வந்து நான் வந்து அதிகமான டிக்கெட் விலையும் கேட்கல, டிக்கெட் விலை விற்கணும்னு சொல்ல, ஏன்னா வாங்கப்பட்டது மும்பை நிறுவனம், அதை விநியோகம் பண்ணுறது எஸ்பிஐ நிறுவனம் சத்யம் தியேட்டர் குரூப்பு. அவங்கக்கிட்ட போய் படத்தை கேட்டு போடுறத விட்டுட்டு என்மேறு புழுதி வாரி தூட்டுறதுக்கு ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. இப்படி தான் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் இவர் ஒரு ஒரு பிரச்சனை கலப்பார். இவர்கிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனையே கிளம்பும். ஒவ்வொரு நடிகரை கை கட்ட வைக்கணும், ஒவ்வொரு நடிகர் படத்தை வரும்போது ஒரு பிரச்சனை உருவாக்கணும், இப்படி பண்ணி ஒவ்வொரு இடத்துல பாயும்புலி ரிலீஸ் ஆகும்போது எதுக்கு 25 லட்சம் கேட்டு வாங்குறாரு, கணிதம் நான் ரிலீஸ் பண்ணது என்கிட்ட 25 லட்சம் எதுக்கு கேட்குறாரு, கபாலில் ரிலீஸ் ஆகும்போது 25 லட்சம் கொடுமா, இப்படி ஒரு சூழ்நிலையை எதுக்கு அவர் பிளாக்மெயில் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. நான் அவருக்கு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் அப்படி பண்ணியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இதுக்காகத்தான் நான் இந்த தண்ணியில் விளக்கம் கொடுக்குறோம். அதாவது மதுரை மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அந்த படத்தை வந்து வாங்குறாங்க, அதை வெளியிடுற உரிமையை எஸ்பி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட போய் படம் போட்டு அவங்கக்கிட்ட பேசி பண்ணணும். எதுக்காக இப்போ தியேட்டரில் எவ்வளோ 40 ஸ்க்ரீனில் ஓடுது, சென்னை நகரில் இது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்குது, வசூலில் மிகப்பெரிய சாதனை படுத்திடு, உலகெல்லாம் எங்கே திரும்பினாலும் சாதனை சாதனை. அதாவது நேற்று ஆஸ்திரேலியாவில் வருது ஏபி இன்டர்நேஷனல் சொல்கிறார், நீ யாருக்கும் சொல்லாத பெரிய இட்டு, மிகப்பெரிய இட்டு, 3 நாளில் மிகப்பெரிய ரெக்கார்ட் கலெக்ஷன். இந்த பக்கம் ஃப்ரான்ஸில் நம்பர் 1, யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட 165 தியேட்டர் போட்டு ரெக்கார்ட் கலெக்ஷன் பண்ணிக்குது. இப்படி துபாயில் பார்த்தீங்கன்னா அவ கல்ஃபில் மிகப்பெரிய வசூல், 2 நாளில் 4.25 கோடி.
மலேசியால அதான் அண்ணே உள்ள நுழைய முடியலன்னு மாலிக் வந்து சொல்றாரு. அண்ணே உள்ள நுழைய முடியல, ரெண்டு படத்தையும் ஒரே படத்துல எடுத்துட்டேன்னு. இப்படி எங்க பார்த்தாலும் விநியோக செல்வம் திரையரங்கம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது செங்கல்பட்டுல செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஏஜி காம்ப்ளெக்ஸ்ல போகுது, மாயாஜால போகுது, திருவள்ளூர் மீரால போகுது, பொன்னேரி வெற்றியல் முருகன்ல போகுது, விருகம்பாக்கம் ஐநாக்ஸ்ல போகுது, இந்த பக்கம் சாலிகிராம் எஸ்எஸ்ஆர் பங்கஜத்துல போகுது, இந்த பக்கம் திருவான்மியூர்ல தியாகராஜா போகுது, அடையாறுல கணபதிராம் போகுது. இப்படி எல்லா தேட்டரும் செங்கல்பட்டுல நிறைய போட்டுன்னு தான் இருக்காங்க. எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ரொம்பது. என்னன்னா இப்போ 120 ரூபா 80 ரூபா குத்து ஜனங்க படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுஸ்ஃபுல்லாவே போயின்னு இருக்குது. அங்க போனோமா நல்ல முறையில் காற்றோட்டமான வசதியான நல்ல சுகமா, அதாவது மனம் குளிருது நெஞ்சம் நெகிழுது, அப்படி சந்தோஷத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து படம் பாக்குறாங்க. ஆக எங்களுக்கு இழப்புன்னு நினைச்சவங்க இன்னைக்கு வந்து எண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நான் கேட்டேன் சத்யம் தேட்டர் நடத்துக்கிட்ட முனிகணேசரை பார்த்து கேட்டேன், சார் எப்படி சார் நம்ம படம், சார் 10 நாள் உங்களுக்கு 17 கோடி ஷேர், இதுக்கு மேல என்ன வேணும், இதுக்கு மேல என்ன வேணும், மாபெரும் வெற்றி, சாதாரண வெற்றி இல்ல. மதுரையில் கேட்டால் 4.5 கோடி தாண்டிச்சு 3 நாள்ன்றாங்க, திருச்சியில் கேட்டால் 4.25 கோடி வந்துடுச்சுன்றாங்க, கோயம்புத்தூரில் கேட்டால் 6 கோடி தொட்டிச்சுன்றாங்க. இப்போ வாரக்கணக்கில் வரத்துக்குள்ள நாட்கணக்கில் அள்ளி கொடுக்குறாங்க. ஆகவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை, அதாவது எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் ஒரு சில திரையரங்கத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியலையே, எங்கள் எஸ்பிஐ நிறுவனம் கொடுக்க முடியலன்னு வேதனைப்படுறோம். அதுக்கு நாங்கள் காரணமில்லை, சூழ்ச்சி வலையில் சிக்கிவிட்டீர்கள். சூழ்ச்சிக்கு நம்ம பாதுகாக்கணும், நம்ம நம்ம பாதுகாக்கணும். ஒரு தேட்டரு செங்கல்பட்டில் இருக்கிற 50 தேட்டர்னா 49 தேட்டர் துட்டு கொடுத்து போடுறேன்றாங்க, ஒரு தேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் பணமே தரமாட்டேன், நீ படத்தை கூட நான் ஓட்டி கொடுக்குறேன். இவர் நான் பன்னீர்செல்வம் சார் நான் குறிப்பிட்டு சொல்றேன், நீங்க ஒரு தேட்டர் ரோகிணி கட்டினீங்களே 3 வருஷமா ஷேர் கொடுத்துருப்பீங்களா, 2 வருஷமா ஷேர் கொடுத்துருப்பீங்களா? சென்னை செங்கல்பட்டு அசோசியேஷன் சிந்தாமணி முருகேசன்ல இருந்து அருள்பதிலிருந்து கலைப்புலி சேகர்லேருந்து தலைவராக இருக்கும்போது எத்தனை முறை நீங்கள் போய் செக்கை கொடுத்துட்டு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கொடுத்துட்டு அப்பப்போ அப்பப்போ கட்டி அத்தனை 3 வருஷத்தினுடைய ஷேர் தானே மீதி இருக்கிற 5 தேட்டரு எப்படி வரும் உங்களுக்கு தேட்டர்லாம்? எங்கே விட்டு போனோம், எங்கே ஷேர் போனோம், விநியோகஸ்தர் போனோம், தயாரிப்பாளர் போனோம், இத்தனை கொடுக்காம தானே நீங்கள் வச்சுருந்தீங்க, மொல்ல மொல்ல கொடுப்பீங்க. இப்போ மாத்திரம் நீங்கள் டெபாசிட் கொடுத்து படம் போடுறீங்களா? நீங்கள் கொடுக்க தானே வாங்குறோம், என்ன நீங்க வரி வரி கட்ட, நீ எங்க கட்டியிருக்கிற, நீ எடுத்துக்கிட்டு இந்த கிட்டத்தட்ட 20 வருஷத்துல நீ எவ்வளவு அரசாங்கத்துக்கு வரி கட்டிக்கிற நான் கேட்கறேன், யார பார்த்து கேட்கறீங்க நீங்க? அநியாயத்துக்கு போகக்கூடாது. நான் உங்களை பத்தி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற வேதனைப்படுறேன், எவ்வளவு உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் பட்டியலிட வேண்டியதில்லை. இந்த சினிமாவுக்கு என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? டிஆர் உட்கார்ந்து சேர யார உட்கார வச்சிருக்கீங்க? நான் கேட்கறேன், ஒரு நாள் எங்க ஆபீஸ் வந்தாரு, டிஆர் போட்டோ நான் வச்சிருக்கிறேன் பன்னீர் சார், எதுக்கு நீங்க பக்கத்துல தண்ணியை உட்காரு, பசங்கள்லாம் பக்கத்துல உட்காரு, அசிங்கமா இருக்கு பண்ணி, இல்லைன்னா எனக்கு இவங்களை தொல்லை தாள முடியலன்னு நானே விட்டுட்டு போயிடலான்னு இருக்கிறேன், ஓவாத அவங்கள தள்ளி வை. அதுக்காக என்ன பண்றார், பேட்டி கொடுக்கும்போது சவுத் ஆர்கார்ல இருக்கிற ஒரு திரையரங்கம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு, உங்ககிட்ட செங்கல்பட்டு இருக்கிற தேட்டர் ஒரு பக்கத்துல உட்கார முடியுதா? பூந்தமல்லி சுந்தர் நடத்துற கண்ணப்பன் சார் தான் உட்காந்துருக்காரு, இந்த சைடு சவுத் ஆர்கார் எக்ஸிபிட்டர் தலைவர், அப்போ உங்ககிட்ட மெம்பரே இல்லை, தேர்ட் பார்ட்டிங்க தான் மெம்பராக இருக்காங்க. ஆக அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணி இந்த சினிமாவை நசுக்கிறத இனியோட விட்டுடுங்க. உங்களுடைய முள்ளு முள்ளு வகாரம் வெளில வந்துச்சு, யாரையாவது ஒரு கல்யாணத்தை கூப்பிடுவீங்க, வரலன்னா அந்த படத்தை நிறுத்துவீங்களா? என்ன அர்த்தம் அது? இதுக்கு நான் படு ரமேஷ் கிட்ட காட்டினேன், என்னப்பா இப்படி ஒரு தகவல் வருது, ரெண்டு பெரிய ஹீரோக்கள் அவங்க கல்யாணத்துக்கு போகலன்றதுக்காக இப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொன்னேன், அண்ணா நான் புது அருவாலத்துக்கு போடுறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஐயோ சொன்னதே சொல்கிறேன், உனக்கு தான் தெரியுமையா அப்படின்னு, ஐயோ இது என் காதில் போட்டதை நீங்கள் சொல்லிக்காதீங்க, என்ன அசிங்கமாக இருக்கு, தயவுசெய்து சினிமாவை காப்பாற்றுங்க. நாளைக்கெல்லாம் வந்து அதாவது உங்களை காப்பாற்றிக்கிறது ஒட்டுமொத்த திரையரங்க உரிமையாளர்லாம் கூட்டணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லாரையும் நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம், யாராவது ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு 1 பைசா நாங்கள் பாக்கின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் ஒரு பஞ்சாயத்துக்கு போய் கணிதம் பிரச்சனை வரும்போது 30 தேட்டர் எடுத்து போய் போட்டேனே, இந்த பணமே தரலையே, இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க சொல்கிறேன் நான் கேட்டேன், நியாயம்தான் சொன்னேன், எத்தனை பேர் பணம் வரணும் பார்த்தல, ஃபோன் பண்ணி ஏப்பா பணம் தரல கொடுன்னு சொல்லி பணம் கொடுத்து தான் போட்டாங்க. இப்படி பாக்கியே வச்சுன்னு வாழ்க்கை நடத்தின்னு இருக்கிறேன். உங்கள் கூட இருக்கிறவங்களாம் நல்லவங்கள வச்சுக்கோ, திரையரங்கு சீஃபார்ம் லைசன்ஸ் ஹோல்டர் வச்சு சங்கத்தை நடத்துங்க, நாடு நல்லா இருக்கும், நாம நல்லா இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுப்போம். எப்போ பார்த்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் பிரச்சனை எங்கே இருந்தாலும் பன்னீர்செல்வம் கிட்ட தான் வரும். அவர் யாரானா அவர் சுற்றி 4 பேர்
ஒரு கேங் லீடர் இருப்பாங்க அந்த அந்த நாலு பேர் சேர்ந்து வச்சாதான் அவங்க அவர் அவங்க சொல்றத அவர் கேட்பாரு எப்படி ஏன் இப்படி இருக்கற எதுக்காக இப்படி இருக்கற இன்னியோட திருந்துங்க சினிமா வாழ விடுங்க உங்களால படம் போடமல்ல படம் போறவங்கள விடுங்க வருஷம் போறப்பது சக்கரை பொங்கல் வடை பாயாசத்தோட ஒவ்வொரு குடும்பம் எப்படி படம் பார்த்து மகிழ்ந்திருக்கும் ஒரு பெரிய ஒரு நடிகர் நடிச்ச படம் ரசிகர்லாம் எனக்கு ஃபோன் பண்றாங்க சார் நீங்க போடலன்னா நாங்க கஷ்டப்படுவோம் சார் பா நான் போட தயாரப்பா போய் போட்டு சொல்லுப்பா போடல போடாத தடுத்து நிறுத்துறேன் மூணு முறை இந்த 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 இதோக மதுரையில இருந்து அன்பு செழியன் வந்து அண்ணே படத்தை போட்டு கொடுக்க சொல்ல நான் ரெடியா இருப்பேன் போட்டு சொல்லுப்பா அருள்பதி சார் படத்தை கொடுத்தா போட்டு நான் பணமே டெபாசிட்டே கேட்காத கூட போட சொல்றேன் நான் பாருங்க அந்த நபாது பாம்பேல இருக்கக்கூடிய மும்பையில இருக்கக்கூடிய நிறுவனம் எனக்கு வந்து 7.5 கோடி பணம் கொடுத்தாங்க அதுக்குண்டான கான்ட்ராக்ட் ஃபார்ம் இங்க இருக்கு 10 கோடி ரூபா எம்ஜி போட்டது 7.5 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க 14ஆம் தேதி படம் இந்த ப்ராப்ளம் வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட போய் வியாபாரத்தில் சிக்கி மாட்டிக்கணுமேன்னு அந்த கம்பெனி நான் வர கவலைப்படக்கூடாதுன்னு 6ஆம் தேதியே நான் 2.5 கோடி டிடி எடுத்துட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்தானவனே எங்களுக்கு 7.5 கோடி ஷேர் வருதுன்னு இருப்பார் 10 கோடி ஷேர் வருதுன்னு இருப்பார் 5 கோடி ஷேர் அதுலேருந்து எடுத்து அவருக்கு 7.5 கோடி கொடுத்துருவேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க நீ எல்லாரையும் நம்பு தமிழும் தமிழும் தமிழ் உணர்வும் எங்ககிட்ட தாங்கி ஓங்கி நிற்குது அவர் சொன்ன அவர் மெசேஜ் கொடுத்துக்கிறாரு ஐ பிலீவ் யூ ஐ வாண்ட் டேக் டிடி ஆஃப்டர் 60th day ஐ எம் கம்மிங் அண்ட் கலெக்ட் த டிடின்னு இங்கிலீஷில் சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது வச்சுக்கா இந்த பார் டிடி ஒரிஜினல் டிடி ஜெராக்ஸ் டிடி இல்லை 6ஆம் தேதி எடுத்திருக்கிறேன் இப்படி ஒரு 10 கோடி ரூபாய் வரக்கூடிய வியாபாரத்தை முடக்கி என்ன நீ சம்பாதி நீ நான் நியாயம் கற்பிக்க போறேன் நம்மளா புள்ளக்குட்டி தானே வச்சிருக்கிறோம் நம்ம வாழும் காலத்தில் 4 பேரை வாழ்வித்து சந்தோஷப்படும் நினைக்க வேணாம் நீ வருஷம் பிறப்பதும் ஒவ்வொரு தியேட்டரையும் மூடனியா நீ என்ன நியாயம் 8 பேர் 7 பேர் 4 பேர் பழைய படத்தை பார்த்துன்னு இருக்காங்க ஸ்டாலில் என்ன வியாபாரம் இருக்கும் ஒவ்வொரு குடும்பம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் ஏன் இப்படி பண்ணுற எதுக்காக இப்படி பண்ணுற என்ன சினிமா உனக்கு இப்படி கஷ்டப்படுத்துகிற ஆனால் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க கடவுள் அரசாங்கம் காலம் வரும் அதற்குரிய வழி கிடைக்கும் நீ ஒரு தலைமை நல்ல முறையில் வழிகாட்டு நல்ல முறையில் வழி நடத்து உன் பின்னால் நல்லவங்கெல்லாம் வருவாங்க நீ தலைமையாக இருந்து நீ எப்படி செய்கிற போடாத 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 தடையே உனக்கு இப்படி இருக்குத காலம் உனக்கு தடை போடும்